மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் டிவி நேயர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பில் தரம் என்பதுக்குரிய தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிரிவில் 15வது பாடம், அதாவது நலவன்பா என்ற பாடத்தை பார்ப்போம். இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே சென்ற வகுப்பிலே நான் சொல்லியிருக்கின்றேன். ஆகவே முதல் உங்களுக்கு முன் ஆயத்தமாக இவற்றை பார்க்கலாம். நலவன்பாவினுடைய அமைப்பினை முதலே பார்ப்போம். இது 3 காண்டங்கள், அதாவது சுயம்பர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலி நீங்கு காண்டம் என்று 3 காண்டங்களாக பிரிக்கப்பட்ட ஒரு நூல். இந்த நூலில் 405 வெண்பாக்கள் உள்ளன. இவற்றிலே 13 வெண்பாக்கள் பாயிரம் நூல் வரலாறு என்பனவாகும். சுயவர காண்டத்திலே 155 வெண்பாக்களும், கலித்தொடர் காண்டத்திலே 147 வெண்பாக்களும், கலி நீங்கு காண்டத்திலே 90 வெண்பாக்களும் உண்டு. இவையெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். கதை சுருக்கமும் பார்த்தனாங்க. நட நாட்டு அரசனாகிய நலன் அண்ணன் தூதுரைப்ப விதப்ப நாட்டு அரசன் மகளாகிய தமயந்தி மேல் காதல் கொண்டான். சிதம்பரத்தின் போது அவள் அவனுக்கு மாலை சூட்ட அவளை மணந்து 12 ஆண்டுகள் அரசோச்சினான். அரசோச்சினாலேயே அவனுடன் பகை கொண்டிருந்த கலி அவனை பிடித்து புட்கர்னோடு சூதாடச் செய்து தோற்கச் செய்தான். சூதாட்டம் நடைபெற்று தோற்றான். இதனாலே நாடு நகரை இழந்த நலன் தன் மனைவி மக்களை பிரிந்து அல்லப்பட்டு பின் இழந்த அனைத்தையும் திரும்பவும் பெறுவதை கூறுகின்றது தான் இந்த கதை. இது கதை சுருக்கம். இந்நலன்பாலே வருகின்ற சுயவர காண்டத்திலே உள்ள செய்யுள்கள் சிலவற்றை தான் இங்கே பார்க்கிறோம். இதிலேயே நாங்கள் இங்கே நலனுடைய அறநெறிய அரசாட்சி, அது பற்றி நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்தினாங்க. சீத மதிக்குடைக்கு செம்மை அறங்கிடப்ப தாதவள் பூன் தாரான் தனி காத்தான் மாதர் அருகூட்டும் பெங்கிலையும் ஆடற் பெருந்தும் ஒரு கூட்டில் வாழும் உலகம். இதனுடைய பொருள் எல்லாம் நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். நான் திரும்ப இருக்கா சொல்லுகிறேன். மகரந்தப்பொடி சிந்துகின்ற மல்மாலையை அணிந்த நலன் மகிழ்வம் அருகிலே வைத்து பாலும் பழமும் ஊட்டி வளர்க்கின்ற பெங்கிலியும் பசந்தும் ஒரே கூட்டில் பகமை நீங்கி வாழும்படியாக குளிர்ச்சியுடைய நிலவு போன்ற வெண்பற்றக்குடையின் சிறந்த அறங்கள் நிற்க தன் நாட்டை தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் அரசாண்டு வந்தான் என்பது அதனுடைய சிறப்பு. அங்கே அவனுடைய ஆட்சி சிறப்பு இங்கே எடுத்துக்காட்டப்படுது. அதாவது பசும் கிளியும் அதற்கு பகையான பருந்தும் ஒரு கூட்டில ஒற்றுமையாக வாடுவது போல மக்கள் பகையின்றி வாழ்ந்தார்கள் என்பது அந்த கருத்து, சிறப்பான கருத்து. அப்புறம் அடுத்த பாட்டையும் நாங்கள் பார்த்தோம். வாங்குவளை கையார் மதனவதி பூத்த பொங்குவளை கட்டிடையே பொய்யினான் தேங்குவளை தேனாடி வன்று சிறகுலத்து நீர்நாடன் என்ன பூநாடி சோலை புக என்று அதையும் பார்த்தோம். அது மிக பொருத்த கருத்தும் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். இனிமை விருந்திய குவளை மலர்களின் தேனிலே மூழ்கி எழுந்த வண்டுகள் தம் சிறகுகளை உழைச்சுகின்ற நீர்வளம் வாய்ந்த நாடுதான் அந்த நடநாடு. அந்த நாட்டு அரசனாகிய நலன் பூக்கொய்ய விரும்பி சோலைக்கு செல்லும் போது வளைந்த வளையல்கள் இந்த பெண்களின் முகமாகிய நிலவினிடத்து மலர்ந்துள்ள விழி என்னும் அழகிய நீர்மல நீலமல கூட்டத்தின் நடுவே சென்றான். நீலமல கூட்டத்தின் நடுவே சென்றான். முகமாகிய மலர்கள் அப்படியே இருக்கிறதா, நீலமல நீலோட்பல மலம் மலர். ஆகவே அவன் அந்த நலன் சோலைக்கு சென்ற போது பெண்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் என்றது சிறப்பான கருத்து. அப்படியாக இந்த நாங்கள் அந்த இதுவரையும் நாங்கள் சென்ற வகுப்பை பார்த்தோம். அடுத்த பாடலை இப்பொழுது பார்த்தோம். நலன் பூங்காவை அடைதல். பூங்காக்கு போகிறான் எப்படி என்பார்கள், தேரின் துகளை திருந்துளையார் பூங்குழலின் வேரி புனல் நனைப்ப வேயடைந்தான் கார் மண்டு தொக்கிருந்தால் இத்துளரும் குழலும் தூங்கிருள் வெய் யோன் வெய்யோர் கொருங்கி பூங்கிருத்தல் அன்ன பொழில். இங்கே பாருங்கள், கருத்தை பார்ப்போம்.
இங்கே தேன் துகளி தீர்ந்திளையார் பூங்குழலில் வேரி புனல் நடுப்பவே அடைந்தான். புனல் நினைப்பவே அடைந்தான். கார்மண்டு தொக்கியிருந்தார் இத்துழலன் தூங் தூங் கிரள் வெய்யோர் கொதுங்கி பொக்கியிருந்தால் அன்ன பொழில். வெய்யோர்க்கு ஒதுங்கி எங்கே அங்கே வெயிலுக்கு ஒதுங்கி அங்கே இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இங்கே பாருங்கள், அரும்பதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேரி என்றால் தேன், தொக்கிருந்தா தொக்கிருந்தாலி துளரும், தொக்கி இருந்து ஆலித்து உளரும் என்ற கருதும். தொக்கு ஒருங்கு சேர்ந்து, ஆலித்து என்ற ஆரவாரம் செய்தி. வெய்யோன் கொடிய கிரகணங்களின் சூரியனுக்கு போலில் சோலை. ஆகவே இங்கே பாருங்கள், இருள் மிக்க இருளானது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் முன் விலகி ஒளித்துக் கொண்டிருந்தாற் போல. இந்த இருள் வந்து சூரியன் ஒளி வர வர அப்படியே கொண்டே ஒளித்துக் கொண்டிருக்கிறார். ஒளித்துக் கொண்டு இருந்தாற்போல் கருவண்டுகள் ஒன்றாக கூடி மகிழ்ந்து சுற்றித் திரிகின்ற சோலையை, கருவண்டுகள் கருவண்டுகளெல்லாம் சுற்றித் திரிகின்ற அந்த சோலை தேன் குடிப்பதற்கு. என்ன மிக்க இருளானது சூரிய ஒளிக்கதிர்கள் விலகி ஒளித்துக் கொண்டார் போன்று கருகிற வண்டுகள் ஒன்றாக கூடி மகிழ்ந்து சுற்றித் திரிகின்ற சோலையை தனது தேர் உருளைகளின் படிந்த புழுதியை தீர்த்தமான அணிகள் அணிந்த பெண்களது மலர்த்தூடிய கூந்தல் நின்றும் ஒழுகி வழிகின்ற தேன் துளர்கள். அவனுடைய தேர் போகின்றது அப்படி சோலைக்குள்ள ஊறு போது, அதனால தூசி எழும்போய் போகின்றது. தேர் போகிறோம் தூசி எழும்போ, அந்த தூசி எல்லாத்தையும் அப்படி எழும்பி போகிற போது அதை நினைக்கிறதாம் என்னென்றால், இந்த அந்த பெண்கள் அணிந்த பெண்கள், அதாவது அணிகள் அணிந்த பெண்கள் மலர்கள் சூடிய கூந்தல்னு ஒழுகிய மலர்களை சூடியிருக்கிறார்கள் பெண்கள். அந்த பெண்களுடைய மலர்களில் அந்த சூடியிருக்கிற மலர்களில் இருந்து தேன் சொரிகிறது. ஒழுகிய வழிகின்ற பூந்தேர் நினைத்து நீர் நினைத்து கரைக்கும்படி நலன் சேர்ந்தார். ஆகவே அந்த புழுதியை அவன் போகின்ற போது புழும்பி புழுதி எழும்புகிறது. அந்த புழுதியை நினைக்கிறது என்ன, நினைத்து அதை படிய செய்கின்றது. இந்த அவனை தூண்டு செல்லுகின்ற அந்த பெண்களுடைய அந்த கூந்தலில் இருந்து வழிகின்ற அந்த தேர், கூந்தலில் சூடியிருக்கின்ற பூக்களில் இருந்து வழிகின்றதா அந்த தேர். அதைத்தான் சொல்கிறார், மிக அழகாக சொல்கிறார். பாருங்க, மிக்க இருளான சூரிய ஒளிக்கதிர்கள் முன் விலகி ஒளித்துக் கொண்டிருந்தார் போன்று. ஒளிக்கதிர்கள் என்ன, சூரிய ஒளி வருகிற போது அங்கே இருள் அங்கே ஒளித்துக் கொண்டு போகும். அப்படித்தான் இருக்கிற கருவண்டுகள் ஒன்றாக கூடி அந்த மொய்த்து கொண்டிருக்கின்றது. கருவண்டுகளெல்லாம் மொய்த்து அந்த மலர்களிலே முத்தி மொய்த்து கொண்டிருக்கின்றது. கருவண்டுகள் ஒன்றாக கூடி மகிழ்ந்து சுற்றித் திரிகின்ற அந்த சோலை, அது ஒரு சோலையில் அப்படியே கருவண்டுகள் சுற்றி திரியும். தனது தேர்கள் தேர் உருளைகளில் படிந்த புழுதியை திருத்தமான அணிகள் அணிகள் அணிந்த பெண்களது மனசூடிய கூந்தன் ஒழுகி வருகின்ற பூந்தேன் என்ன நீர் நனைத்து கரைக்கும்படி நலன் சேர்ந்தான் என்று. ஆகவே நலன் அந்த சோலைக்குள்ளே சென்ற விதத்தை புலவர் காட்டுகின்றார். பெண்களுடைய கூந்தல்களிலே உள்ள மலர்கள் நின்று வடிந்த தேன் தேர் சென்ற புழுதியை நனைத்தபடி சென்றன என்று சொல்கிறார். அவன் செல்லுகின்ற தேர்ச்சில் தேர்ச்சிலினால் எழுகின்ற அந்த புழுதியை அப்படியே நினைத்து கொண்டு செல்லுகின்றதாக சொல்லுகின்றார். அவன் இந்த பாட்டு வழங்குவோம் பாட்டு இருக்கா திருப்பி இருக்கா பார்க்கிறன்னா பாருங்க, தேர் தேரின் துகள் துகளை திருந்திளையார் பூங்குழலின் திருந்திளையார் பூங்குழலின் மேரில் புனை நினைப்பவே அடைந்தான். அந்த தேர் வந்து அந்த சோலைக்குள்ள போகுது. சோலைக்குள்ள போகிற போது இந்த நலை சூழ்ந்து செல்லுகின்ற அந்த பெண்கள் இருக்கிறார். அவரை அவர்களுடைய அந்த அவர்கள் சூடியிருக்கின்ற பூ மாலைகளில் அங்கே தேன் சொரிந்தபடி இருக்கு. பூக்கள்லேருந்து தேன் அந்த சொரிகின்ற தேன்கள் அந்த புழுதியை நினைக்கின்றது. இவர் தேர் அந்த செல்லுகின்ற போது தேர் ஓடுவதனால் அந்த சில்லுகள் சுழண்டு ஓடுவதனால் வருகிற புழுதியை நினைக்கின்றார். அந்த பூங்குழலின் வேரி புனல் நினைப்பவே அடைந்தார். கார்மண்டு தொக்கிருந்தால் என்றுடனும் தூங்கிரில் வெய்யோர் கொதுங்கி அங்கே கருவண்டுகளெல்லாம் அப்படி சூழ்ந்து சூழ்ந்து அப்படி இருந்தான். அப்போ அது எப்படி இருக்கிற என்று சொன்னால், சூரியொளிக்கு இருள் அப்படி ஒதுங்கி கொண்டு இருக்கிற மாதிரி கருவண்டுகள் அங்கே சூழ்ந்து இருக்கு. அதுதான் சொல்கிறேன், கார்மண்டு தொக்கியிருந்தால் இத்துளரும் தூங்கிருள்
பெய்யோர்க்கு ஒதுங்கி புக்கியிருந்தால் என்ன பொழில், அப்படிப்பட்ட அந்த பொழில்னு சொல்லுவார். பொழில்ன்றது சோலை, கருவண்டுகள் அப்படியே வைத்து கொண்டிருக்கின்ற சோலைகள், அந்த சோலைகள். அது அதை உவமையாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். அங்கே சூரியொடியைக்கு பயந்து இருள் ஒழித்து கொண்டத மாதிரி அப்படி இருந்ததா. இனி பார்ப்போம், நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்வோம். அன்னம் தோன்றுகிறது. இப்பொழுது சோலைக்குள்ளே இவர் வந்துட்டார். சோலையிலே அன்னம் தோன்றுகின்றது, அன்னம் வெளிப்படுகின்றது. நீ நிறத்தால் சோலை நிறம் பெயர நெடியதன் தானிறத்தால் பொய்கை தலன் சிவப்ப மாநிறத்தான் உன்னபுள் தோன்றும் முளறி தலை வைக்கும் அன்னப்புள் தோன்றிட்டே ஆங்கு. பாருங்கள், நீ நிறத்தால் சோலை நிறம் பெயர நீடியதன் தா நிறத்தால் பொய்கை தலன் சிவப்ப. அந்த அன்னப்பறவையுடைய அந்த நிறத்தை எங்கே எங்களுக்கு சொல்கிறார். மா நிறத்தான் முன்ன புல் தோன்றும் முளறி தலை வைக்கும் அன்னப்புள் தோன்றிட்டே ஆங்கு. அந்த அரசருக்கு முன்னாலே அந்த அன்னப்புள் அன்னம் தோன்றுகின்றது என்று சொல்லுகிறார். இங்கே நாங்கள் அறம்பதங்களை பாருங்கள். நீ நிறம், நீள் நிறம், மிக்க வெண்மையான நிறம், நீள் நிறம். அன்னம் வெண்மையான நிறம். அந்த வெண்மையான நிறம் பெயர மாறுபட தெரியும். மாநிறத்தான நலன், மாநிறம் உடையவன் நலன். முளறி தலைவைக்கு தமிழ் முளறி என்றது, முளறி தலை என்றது தாமரை. அன்னப்புள் அன்னப்பறவை அங்கே செல்கிறோம். ஆகவே இங்கே பொழிப்பை பாருங்கள். அந்த பொழிலே பொழிலன்றது அங்கே சோலையிலே மாட்சிமைப்பட்ட அழகினையுடைய நலன் முன்பு. அழகான நலன் தான் நலன், நலகானம். அப்போ மாநிறத்தாலே சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நலன் முன் நீரிலே முளைத்தின்ற தாமரை மலரே தங்கி வாழ்கின்ற அன்னப்புறை, தாமரை மலரிலே தங்கி வாழ்கின்ற அன்னப்பறவை ஒன்று. தன்னுடன் வெண்மை நிறத்தினாலே சோலையின் பசுமை நிறம் வெண்மை நிறமாக மாறவும். சோலையுடைய பசுமை நிறம் வெண்மை நிறமாக மாறுகிறது. ஆனால் அன்னை அன்னம்புள் அன்னப்புள் அங்கே வருவதனால தன்னுடைய கால்களின் செந்நிற மிகுதியினாலே அங்குள்ள தடாகத்தில் நீரெல்லாம் செந்நிறமாக மாறவும் தோன்றியது என்று சொல்கிறார். இனி நாங்கள் பாடலை பார்க்க. நீ நிறத்தால் சோலை நிறம் பெயர நீடியதன் நீ நிறத்தால் தன்னுடைய அந்த வெள்ளை நிறம் தன்னுடைய வெள்ளை நிறத்தினாலே சோலையினுடைய அந்த பச்சை நிறம் அப்படியே மாறிக்கொண்டு போகும். சோலை பச்சை தானே, அந்த நீர்வத்தால் சோலை நிறம் பெயர அது வெள்ளை நிறமாக மாறுகிறது. தான் நிறத்தால் பொய்கை தலைஞ்சபோ தன்னுடைய கால்கள் சிவப்பு கால்கள், அதனாலே அந்த பொய்கை சிவப்பு நிறமாக மாற. மா நிறத்தான் நல்ல மா நிறத்தான் நல்ல அழகானவர், நல்ல மா போன்ற நிறத்தையுடையவர், அழகான முன்னபுல் தோன்றும் முளறி தலை வைக்கும் அவருக்கு முன்னாலே தோன்றிய புல் அந்த அன்னப்பறவை முளறி தலை வைக்கும் அந்த அன்னப்பறவை என்ன அந்த தாமரை மலர்லே வாழ்கின்ற அந்த அன்னப்புள் தோன்றிட்டே அந்த தாமரை மலர் தோன்ற வாழ்கின்ற அந்த அன்னம் அவன் முன்னாலே தோன்றுகிறது. சரிதானே? அவருடைய பொழிப்பை திருப்பவும் பாருங்க. அந்த பொழிலே மாட்சிமைப்பட்ட அழகினையுடைய நலன் முன்பு நீரிலே முளைத்தழுகின்ற தாமரை மலர் தங்கி வாழ்கின்ற அன்னப்பறவி ஒன்று, அன்னப்பறவி ஒன்று தன்னுடல் வெண்மை நிறத்தால் சோலையின் பசுமை நிறம் வெண்மை நிறமாக மாறவும் சோலையினுடைய பசுமை நிறம் வெண்மை நிறமாக மாறவும் தன்னுடைய கால்களின் செந்நிறமிகுதியினாலே அங்குள்ள தடாகத்தின் நீரெல்லாம் செந்நிறமாக மாறவும் தோன்றியது என்று சொல்லுவார். அன்னத்தின் சிறப்பை காட்டப்படுகிறது, அன்னத்தினுடைய சிறப்பு தான் இங்கே காட்டப்படும். அதாவது தன்னுடைய வெண்மை நிறத்தினால சோலை வெண்ணிறமாக மாறுகிறோம், கால் சிறப்புமான தடாக செந்நிறமாக மாறியதென உயர்வு நிகழ்ச்சி மூலம் இங்கே சொல்லப்படும். அந்த அன்னத்தினுடைய சிறப்பினை அதனுடைய அந்த உடல் அமைப்பு அதனுடைய அமைப்பை மிக உயர்வாக சொல்லுகின்றார். அதான் உயர்வு நிகழ்ச்சி அணி என்று சொல்வது. அங்கே இனி நாங்கள் அடுத்த பாடலுக்கு போகின்றோம்.
நாளுடைய தோழி ஒருத்தியை அன்னத்தை பிடித்து தர ஏவுகிறார். நாளும் தன்னுடைய தோழிகளில் ஒருத்தியை சொல்லி இந்த அன்னத்தை பிடித்து தாருங்கள் என்று வேண்டுகிறார். அன்னத்தை பிடித்து தாருங்கள் என்று கேட்கிறார். பேதை மடவண்ணன் தன்னை பிழையாமல் மேதி குளமேறி மென்கரும்பை கோரி கடித்து தான் முத்துமுழுங் கங்கை நீர்நாடன் பிடித்துத்தா என்றான் பெயர். இது அவனுடைய வள நாட்டினுடைய சிறப்பு இங்கே சொல்லப்படுது. பேதை மடவன் தன்னை பிழையாமல் என்று சொல்லுகிறார். அந்த மட அன்னத்தினை, இந்த அழகிய அந்த இளமையான அன்னத்தினை பேதை என்று இளம். ஆகவே அந்த இளமையான அந்த அன்னத்தை தப்பிப்போக விடாமல் பிடித்து தாருங்கள். இப்படி சொன்னவன் யாரு? அந்த நலமகாராசன். அந்த நலமகாராசனுடைய அந்த நாட்டு சிறப்பை இங்கு சொல்லுகின்றார். இந்த நாட்டினுடைய அரசன் என்று தான் சொல்றார். மேதி குளமேறி மென்கரும்பை கோரி கடித்துத்தான் முத்துமிழும் அப்படியே கரும்பு தோட்டத்துக்குள்ள சென்றார் யானை. என்ன செய்து அப்படியே அந்த கரும்பை கடித்து தன்னை சார எடுத்தது முத்துக்களை எல்லாம் உமிழுகின்ற கங்கை நீர்நாடன், அப்படிப்பட்ட வளம் பிந்திய கங்கை நீர் ஓடுகின்ற நாட்டை உடையவனாகிய நலமுகாசன் பிடித்துத்தா என்றான் பெயர். இதுதான் சொன்னார், பிடித்துத்தா என்றான் பெயர். அப்படி கருத்தை பாருங்க. மட அண்ணன் தன்னை இளமை பொருந்திய அன்னத்தை, மட அன்னம் என்று அதான் இளமை பொருந்திய, மேதிக்கும் அரும் எருமை மந்தைகள், மேதி குலம் மேறி மென்கரும்பை, மேதி குலமேறி மென்கரும்பை கோரி கடித்துத்தான் முத்தம். இங்கே எருமை வேண்டாம், யானையோ எருமை, அந்த யானை என்று நான் சொன்னேன், ஆனால் எருமையான் மேதி குலமர், மேதி என்ற எருமை கூட்டங்கள், எருமை கூட்டங்கள் அப்படியே அந்த அவற்றையெல்லாம் கரும்புகளை எல்லாவற்றையும் கடித்து உமிழுகின்றது. ஈடுபட்டது ஆதலினால அதனை பிடித்து தர தோடியொருத்தியை ஈவினான் என்பதுதான் அங்கே கருத்து. எருமை மந்தை கரும்பு வயலிலே புகுந்து மென்மையான கரும்புகளை கடித்து குதப்பி முத்துக்களை காக்குகின்றது. முதரும் அவ்வளவு தொகையாக வளர்ந்திருக்கு கரும்பு. அத்தகு நாட்டை உடையவனாகிய நலன் தன்னுடைய தோழியொருத்தியை பார்த்து, மடவாய் பேதை என்றது மடவாய், நீ சென்று இளமை பொருந்திய அந்த அன்னத்தை அது தப்பி போகாமல் பிடித்துத்தான்றதான் சொல்ல, தப்பாமல் அன்னத்தை தப்பாமல் பிடித்து கொண்டு கொடுப்பாயாக என்றார். தப்பி போகாமல் பிடித்துத்தான். கரும்பினுடைய கனவிலே முத்து பிறக்கும் என்பது பல நூல்களில் கூறப்படுகிறது. இங்கு நடந்த நாட்டிலே முத்துக்களும் கங்கை நீரும் காணப்படுகின்றது என்பதை மிக அவருடைய வளச்சிறப்பு கூறப்படுது. அந்த நாட்டினுடைய வளச்சிறப்பு தான் இங்கே சொல்லப்படுது. அவை இந்த காப்பாட்டு விளங்கி இருக்கு உங்களுக்கு. அடுத்த பாருங்க, மகளிர் அன்னத்தை பிடித்த, இப்ப ஒரு வாரம் அன்னத்தை பிடிக்கிறார். நாடிமட அன்னத்தை நல்ல மயக்குளாம் ஓடி வளைக்கின்றதொப்பவே நீடியனர் பைங்கூந்தல் வல்லியர்கள் பற்றி கொடு போர்ந்து தங்கோவின் முன் வைத்தார் தாழ்ந்து. அழகாக சொல்கிறார் பார்க்க. நாடிமட அன்னத்தை அப்படியே அன்னத்தை போய் நல்ல மயிர்குலாம் ஓடி வளைக்கின்றதொப்போ, மயிர்கூட்டம் அப்படியே போய் வளைப்பது மாதிரி, மயிர்கூட்டம் அப்படியே வளைந்து சென்று அந்த தோழிகள் எல்லோரும் மயில் கூட்டத்துக்கு அங்கு ஒப்பிடப்படுகிறது. மயில் கூட்டம் அப்படியே வளைந்து சென்று பிடிப்பது கூட அந்த தோழிகள். மயிர்குலா ஓடி வளைக்கின்றதொப்பவே நீடியனன் பைங்கூந்தல் வல்லியர்கள், நீடிய என்ன நல் பைங்கூந்தலையுடைய அந்த பெண்கள், தோழியர் தோழி பெண்கள் பற்றிக்கொடு போன்று அப்படியே பிடித்து விட்டார்கள், வளைந்து போய் பிடித்தார்கள். தன் கோவின் முன் வைத்தார் தாழ்ந்து, தன்னுடைய அரசனுக்கு முன்னாலே கொண்டு போய் வைத்தார்கள். அழகாக சொல்கிறார், நாடிமட அன்னத்தை நல்ல மயிர்குலாம் ஓடி வளைக்கின்றதொப்பவே நீடியனல் பைங்கூந்தல் வல்லியர்கள் பற்றி கொடு போன்று தங்கோவின் முன் வைத்தார் பணிந்து தாழ்ந்து பணிந்து என்பது அதான்.
அப்போ அதனுடைய அரும்பதங்கள் பாருங்க. தங்கோ என்றது தம்முடைய அரசருக்கு முன்னால். பொழிப்பை பாருங்கள், சிறந்த மயில் கூட்டமான ஓடி வளைத்தது போன்று, சிறந்த மயில் கூட்டம் போய் ஓடி வளைத்தது போன்று, நீளமான பசுமையான கூந்தலைகளுடைய பெண்கள் இளமையான அன்னத்தை நாடிச் சென்று வளைத்து பிடித்து தமது அரசனின் முன்னால் பணிந்து வைத்தார்கள். ஆகவே இதில் சிறப்பு என்ன என்று பார்க்கிற போது, இளம் பெண்கள் அன்னத்தை பிடிக்கும் விதம் உவமை மூலம் சொல்லப்படும், உவமை அணி மூலம் கூட்டப்படும். அது என்ன உவமை? சிறந்த மயில் கூட்டமானது ஓடி வளைத்தது தான் அங்கே உவமை. மயில் கூட்டம் அன்னத்தை சூழ்ந்தது போல பெண்கள் அன்னத்தை சூழ்ந்தார்கள். மகளிர் மயில் போன்ற சாயலை உடையவர்கள் என கூறப்படுதல்னாலே இங்கே கூறுறார். மயில் போன்ற சாயலை உடையவர்கள் தான் பெண்கள். இப்பொழுது மன்னனை கண்ட அன்னம் வருந்துகின்றது. மன்னனை காணுகின்றது அன்னம் இப்பொழுது வருத்தமடைகிறது. கொஞ்சம் பயப்படும் தானே. அன்னந்தனை பிடித்தம் அன்னந்தனை பிடித்த அங்கிளையார் கொண்டு போய், அன்னத்தை பிடித்த அந்த பெண்கள் கொண்டு போய் மன்னன் திருமுன்னர் வைத்தலுமே, மன்னருடைய திருமுன்னாலே வைத்தருமே, அன்னம் மலங்கித்தே தன்னுடைய வான்களையை தேடி கலங்கித்தே மன்னவனை கண்டு. என்ன மாறி கலங்கு? அன்னம் மலங்கிட்டே தன் வான்களையை கேடி, தன்னுடைய கிளை, தன்னுடைய அந்த அடுத்த பறவை, ஆண் பறவை அல்ல, தன்னுடைய கூட்ட பறவைகளை நினைத்து தான் மட்டும் பிடிபட்டு விட்டேன், மற்றவர்களை விட்டு நான் வந்துட்டேனே, வான்களையை தேடி கலங்கிட்டே, தன்னுடைய வான்களையை தேடி கலங்கிட்டே கலங்கிட்டேன், மிகவும் கவலமடைந்தது என்று சொல்கிறார். ஆங்கிலேயர் ஆராய்ந்து இருக்கப்பட்ட அணிகலங்களை பூண்ட மகளிர் தான் ஆங்கிலேயார் என்று சொல்லப்படும். அன்னந்தனை பிடித்த தாங்கிலேயார் ஆங்கிலேயார் சரியோ? மலங்கிட்டு மருண்டது, மலங்கிட்டு மன்னன் திருமுன்னே வைத்தலுமே அன்னம் மலங்கிட்டு என்று சொல்கிறார். மன்னன் திருமுன்னே வைத்தலுமே மலங்கிட்டு தன்னுடைய வாங்கிலையை தேடி, வாங்கிலை பெரிய சுட்டம், அன்னத்துக்கு ஒரு சுட்டம் இருக்கும் தானே, வாங்கிலை தேடி கலங்கிட்டு மன்னவனை கண்டு. என்ன, ஆராய்ந்து எடுக்கப்பட்ட அணிகலங்களை உடைய மகளிர் ஆங்கிலேயார் என்று அதுதான். அன்னத்தை பிடித்து சென்று அரசன் முன் வைத்தவுடனே, அரசனுக்கு முன்னாலே வைத்தவுடனே அன்னன் தனது சுற்றமாகிய மற்ற அன்னங்களை காணாமல் வருந்தியது. மன்னவனை கண்டு மருண்டது, மன்னவனை கண்டு மருண்டது அல்ல பயந்தது. உடனே அரசன் என்ன சொல்கிறான், அஞ்சாதியில் அரசன் அன்னத்தை தேற்றுதல், அஞ்சாதி பயப்படவும், அஞ்சல் மடம் அன்னமே, அஞ்சல் மடவனமே, அஞ்சல் மடவனமே, உன்றன் அணிநடையும் விஞ்சி வஞ்சி அணையர் மணிநடையும் விஞ்சியது காண பிடித்ததுதான் என்றான். களிவண்டு மானப்பிடித்தார் மண் இங்கே என்றான். களிவண்டு மானப்பிடித்தார் மண் என்றது அங்கே அது அந்த அவருடைய அந்த நாட்டு சிறப்பு. அப்படிப்பட்ட அரசனுடைய அரசன் என்ன சொன்னான், அஞ்சலி மடவனமே, மடவனமே என்றார், மடவன்னமே என்றதான் மடவனம். உன்றன் அணிநடை, உன்னுடைய அணிநடை நல்லா இருக்கும், வஞ்சி அணியர் மணிநடையும், வஞ்சி அணியர் என்றது பெண்கள், இந்த பெண்களுடைய அணிநடையும் உன்னுடைய அணிநடையையும் பார்த்தா உன்னுடைய அணியும் வென்று விட்டது, விஞ்சியது, இந்த பெண்களுடைய அணிநடையை விட உன்னுடைய அணிநடை விஞ்சியது என்று சொல்ற, விஞ்சியது காண பிடித்தது கான், அதுதான் நான் பிடித்த பார்த்த, விஞ்சியது காண பிடித்தது கான் என்றான். களிவண்டு மான பிடித்தார் மண், மண்டுகள் அதாவது மண்டுகள் அங்கே களிமண்டு காண என்று சொல்லுகிறான். மண்டுகள் அங்கே விருந்துண்டு கழித்து கொண்டிருக்கின்ற நாடு, தேனை உண்டு கழித்து கொண்டிருக்கிற நாடைத்தான் அங்கே சொல்லுகிறார். களிமண்டு மானப்பிடித்தார் மண்,
அப்படிப்பட்ட அதான் அஞ்சல் அஞ்சாதே வஞ்சி வஞ்சிக் கொடி போன்றது. மணி நடை அழகிய நடை மான மீது சிறப்பு. மதுவை உண்டு கழிக்கும் வண்டுகள் மீதியாக அமைத்துள்ள மாலையை அணிந்த நலன் பாருங்க. அந்த நலனை பற்றி சொல்லுகிறோம். சொல்லுகிற போது களி வண்டு மான பிடித்தான் அவை அங்கே மாலை அணிந்தார் நலன் சொல்ற. மதுவை உண்டு கழிக்கின்ற வண்டுகள் அங்கே தேனை உண்டு கழிக்கின்ற வண்டுகள் சரியா அவன் அவன் அணிந்த மாலையில அப்படியே வண்டுகள் மீத்து கொண்டு அதைத்தான் சொல்றேன். மது உண்டு கழிக்கும் வண்டுகள் மீதியாக அமைத்துள்ள மாலையை அணிந்த நலன் இளமை பொருந்திய அன்னமே அஞ்சாதே உன்னுடைய அழகிய நடையும் மஞ்சிக்கொடி போன்ற பெண்களின் அழகிய நடையையும் ஆகிய இரண்டு எது சிறந்தது என்று காண்டிலே எது சிறந்தது என்று காண் அறிவதற்காகவே உன்னை பிடித்து வர செய்தேன் வேறொன்றும் இல்லை என்றார். இந்த டென்ட் நடையிலே எது சிறப்புடையது நெஞ்சியது எது என்று காணத்தான் நான் பிடித்தேன் என்று மிக அழகாக சொல்கிறார். எப்படி பார்ப்போம். அஞ்சல் மடமயமே குன்றன் அணிநடையும் வஞ்சி எனையர் மணிநடையும் மிஞ்சியது காண பிடித்தது தான் எது சிறப்பாரியது என்றை காண பிடித்தேன் என்றான் களிவண்டு காண பிடித்தார்மன். களிவண்டு மான பிடித்தார்மன் அதில் சிறப்பு என்ன என்று பாருங்கள். நலன் அன்னத்தை பிடித்ததற்கான நோக்கத்தை எடுத்து காட்டுகிறார். பெண்கள் நடையும் உனது நடையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு என்று சொல்லுகிறார். பெண்கள் நடையும் உன்னுடைய நடையையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தான் உன்னை பிடித்தேன் என்று சொன்னார். அன்னம் இப்பொழுது பயன் நீங்கிவிட்டது. அன்னத்துக்கு இப்போ பயன் நீங்கிச்சு. பயன் நீங்கி இப்பொழுது அன்னமும் பேசுகிறது என்ன சொல்லுது என்று பாருங்க. சொல்லப்போ செய்ய கமல திருவை நிகரான தையல் தனியன்னம். செய்ய கமல திருவை நிகரான தையல் அணியன்னம் செய்ய அடுமாற்றம் இல்லா அரசன் சொற்கேட்டு தடுமாற்றம் தீர்ந்ததே தான். இப்பொழுது அதனுடைய அச்சமெல்லாம் நீங்கிவிட்டது என்று சொல்லுவார். செய்ய கமல திருவை நிகரான செய்ய கமல திருவை நிகரான என செய்ய கமலம் என்றது கமலம் என்றது தாமரை தாமரை மலரில் இருக்கிற திருவு திருவை நிகரான என்று ஆறு அங்கே திரு என்ற லட்சுமி திருவை நிகரான தையல் தனி எண்ணம் லட்சுமிக்கு தனி தையல் தனி எண்ணம் அதை மனதில் நினைத்து கொண்டு தையலை நினைத்து கொண்டு செய்ய அடுமாற்றம் இல்லாத செய்ய அடுமாற்றம் இல்லா அரசன் இப்பொழுது அரசனுடைய அந்த குற்றமற்ற அந்த செயல் அவன் கூறிய சொற்களை கேட்டு தடுமாற்றம் தீர்ந்ததே தான் அவருடைய சொற்களை கேட்டு தருமாற்றம் தீர்ந்தது என்று சொல்றாரு. கருத்தை பாருங்க. இந்த மாதிரி செந்தாமரை வீட்டிற்கு இலக்கியமே ஒத்த தோழியானவள் பிடித்து தோழியானவள் பிடித்த அந்த ஒப்பற்ற அன்னமானது அந்த தோழியை தான் இங்கே ஒப்பிடுகிறார். செந்தாமரை வீட்டிற்கின்ற இலக்கியமே ஒத்த தோழியை தான் சொல்லுகிறார். தோழி தான் பிடித்தவர் ஆகவே தோழியை சொல்கிறார். செய்ய கமல திருவை நிகரான தையல் தையல் என்ற அந்த பெண் அங்கே தோழியை தான் குறிப்பிடுகிறார். செய்ய கமல தீவை நிகரான தையல் தனி அன்னம் தையல் பிடித்த அந்த பெண் பிடித்த அந்த அன்னம் தோழியானவள் பிடித்த அந்த அன்னம் ஒப்பற்ற அன்னமானது கொலை செய்யும் கருத்தில் இல்லாத அரசனின் சொற்கேட்டு மனக்கவலை தீர்ந்து அடுமாற்றம் இல்ல அரசன் கொலை செய்யும் அரசன் அரசன் ஒன்றும் செய்ய மாட்டான் என்று அந்த கைக்கும் வந்துவிட்டது. அடுமாற்றம் இல்ல அரசன் சொற்கேட்டு கொலை செய்யும் கருத்தில் இல்லாத அரசனின் அந்த நலனுடைய சொற்களை கேட்டு மனக்கவலன் தீர்ந்தது. அன்னத்தை பிடித்த தோழியின் சிறப்பு காட்டப்படுகிறது. செந்தாமரையில் இருக்குங்களே இலக்கியமே போன்றவள் என்றது மிக அழகாக சொல்கிறார். என உமமை மூலம் சிறப்பிக்க நலனும் வார்த்தைகள்னா அன்னத்தின் கறக்கம் நீங்கியமையும் வலியுறுத்தப்படுகிறது. அப்போ பாருங்கள் இது அவருடைய சிறப்பாக சொல்லப்படும். இனி தமையந்தி பற்றிய அன்னம் இப்பொழுது கூறுகின்றார். இதைத்தான் விடயத்துக்கு வருகிறான். நலன் சோலைக்கு வந்தான் அன்னத்தை கண்டான் இப்பொழுது அன்னம் கதைக்கின்றது. திசை முகந்த வெண்கவிகை தேர்வேந்தே திசை முகந்த வெண்கவிகை தேர்வேந்தே அரசனை விழிக்கிறான்.
இசைமுகந்த வெண்கவிகை தேர்வேந்தே உன்றன் இசைமுகந்தோளுக்கு இசைவாள். உன்னுடைய இசைமுகந்தோளுக்கு இசைவாள். வசையில் தமையந்தி என்றோதன் தையலால் மென்றோள் அமையந்தி என்றோர் அணங்கு. என்றோள் அமையந்தி என்றோர் அணங்கு. இருக்கிறாள் ஒருத்தி, இந்த நாட்டிலே இருக்கிறாள் என்றதை பிற சொல்றாள். திசை முகந்த வெண்கவியை தேர்வேந்தே. நீ என்ன, நீ எல்லா இடங்களிலையும் திசை முகந்த வெண்கவிகை, எல்லா நாடுகளையும் ஆட்சிக்கு உட்படுத்திய சிறப்பு மிக்க தேர்வேந்தனாகிய நீ, உனக்கு உன்றன் திசை முகந்த தோளுக்கு செய்வோம். உன்னுடைய அந்த திசை முகந்த தோல், வலை வலிமை பொருந்திய தோல், தோல் எல்லாரையும் அறிவுப்படுத்திய வலிமை பொருந்திய தோளுக்கு இசையக்கூடியவர். வசையில் தமயந்தி என்று தையால், தமயந்தி என்ற பெயரை உடைய பொருத்தி, மென்றோள் அமயந்தி என்றோர் அணங்கு இருக்கின்றார். அழகிய பெண் ஒருத்தி இருக்கின்றார் என்பது இங்கே மிக அழகாக அண்ணன் சொல்லுகிறது. அதை பாருங்க, திசை முகந்த என்றது என்ன கருத்து? எட்டு திசைகளுள்ளோர்களையும் தன்னுள் அடக்கிய திசை முகந்த, எல்லா திசைகளிலையும் அடக்கி ஆளுகின்ற வெண்கவிகை வெண்கற்றக்கூடிய உடைய அரசன். திசை முகந்த புகழ் பரப்பிய வசையில் குற்றமில்லாத மூங்கில் போன்ற தோள்களை அணங்கு தெய்வப்பள். பாருங்க, எட்டு திசையில் உள்ளவர்கள் எல்லோரையும் தன்னில் அடக்கிய வெண்கற்றக்குடையின் தேர்ப்பினையுடைய அரசே. இதுதான் முதலாவது வாய். புகழ் நிரம்பிய உன்னுடைய தோள்களுக்கு பொருத்தமான மல், மென்மையான தோள்கள், மூங்கில் போன்ற அழகு, தெய்வப்பெண் ஆகிய தமயந்தியானவள் ஆனவள் என்று நளனன் அண்ணன் கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒருத்தி இருக்கிறாள் என்று சொல்கிறார். பாருங்க இந்த பாடலை பார்த்தீங்கன்னா, திசை முகந்த வெண்கவியை தேர்வேந்தே, எட்டு திசைகள் என உன்னுடைய வெண்கொற்றக்குடையினாலே ஆட்சிக்கு உட்படுத்திய வேந்தனே, உண்டன் திசை முகந்த தோளுக்கு, உன்னுடைய இந்த அழகிய திசை முகந்த தோளுக்கு, திசை முகந்த என்றது என்ன, புகழ் நம்பிய அந்த தோளுக்கு, தோள்களுக்கு, இந்த தோள்களுக்கு இசைவாள், அதற்கு ஒத்துப்போகக்கூடியவள். வசையில் தமயந்தி புகழ் பொருந்திய, தமயந்தி என்ற பெயர் பொருந்தியவள், தையலால் மென்றோள் என்ன, மென்மையான தோள்களை உடையவளாகிய என்ன, மற்ற மூங்கில் போன்ற மென்மையான தோள்களை உடையவள், அவள் தான் உனக்கு இந்திய தெய்வ பெண்ணாக இருக்கிறாள் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். திசை முகந்த வெண்கவியை மூலம் நலனின் ஆட்சி சிறப்பு எடுத்து கூறப்படுகிறது. வசையில் தமயந்தி என்று சொல்லி மென்றோல் அமையந்தி என்றோர் அணங்கு என்பதன் மூலம் தமிழ்ந்தியுடைய சிறப்புகளை நாங்கள் எடுத்து காட்டுகிறேன். வசையில் தமிழ்ந்தி, வசையில்லாதவள், மென்றோல் அமையந்தி என்றெல்லாம் தமிழ்ந்தியுடைய சிறப்பு மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இப்போ இதுவரையும் பார்த்தது இந்த பாடல்கள், இவையும் சுயம்பரம் காண்டத்தில் வருகின்ற பாடல்கள். இதை நாங்கள் கிரகித்தல் பயிற்சிக்கு போகிறோம். இங்கே பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடை தருகன்னு சொல்லப்படுது. பின்வரும் வினாக்களுக்கு பாருங்க, நலன் அன்னத்தை எதற்காக பிடிக்க சொன்னான் என்று கேள்வி. நலன் அன்னத்தை பிடிக்க சொல்வதற்கு காரணம் அவன் அங்கே சொல்லப்படுகின்றது. என்ன காரணம் சொல்லப்படுகின்றது? அன்னம் பயப்பட்ட போதும் இதற்கு காரணம் சொல்லுகிறான். உன்னுடைய நடையா அல்லது இந்த பெண்களுடைய நடையா சிறப்பானது என்பதை அறிவதற்காக உன்னை பிடித்தேன் என்று காரணம். உன்னுடைய நடையா அல்லது இந்த அழகிய பெண்களுடைய நடையா சிறப்புடையது அல்லது விஞ்சியது என்பதை அறிவதற்காக பிடித்தேன். அண்ணன் தோன்றிய காட்சி எவ்வாறு வர்ணிக்கப்பட்டது என்றதை இங்கே பாடல் மூலம் நாங்கள் பார்க்கலாம். என்ன அண்ணன் தோன்றியது என்னன்னு சொன்னீங்க, அங்கே அண்ணன் அண்ணன் தோன்றியதுனால் அதனுடைய நிறம் வெண்மை நிறத்தினாலே சோலை எல்லாம் அப்படியே வெண்ணி நிறாக மாறியது என்று சொல்லி, வெண் நிறாக மாறியது என்று சொல்லி, அதே வேளையில் அந்த அவனுடைய அதனுடைய கால்களுடைய நிறத்தினாலே அந்த நீர்ப
அதாவது அந்த பொய்கை சுவப்னமாக மாறி என்று அன்னுடைய சிறப்பு அங்கே சொல்லப்படுது. காட்சி காட்சி நல்லுடைய ஆட்சி சிறப்பு வெற்றி புலவருவாறு காட்டுகிறார். ஆட்சி சிறப்பு இங்கே மிக அழகாக சொல்லுகிறார். ஆட்சி சிறப்பு பல இடங்களிலே சொல்லப்படுது. அதாவது அவனுடைய அவன் எட்டு திசைகளையும் வென்றவன் என்று சொல்லுகிற போது அங்கே எல்லா நாடுகளையும் தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்தி சிறப்பான வன்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்தான் என்று ஆட்சி சிறப்பு சொல்லப்படுது. இங்கே தரப்பட்டுள்ள செய்திகள் இடம்பெறும் உவமை அணிகள் இரண்டிலே சொல்லப்படுது. உவமை அணி பல பல உவமை அணிகள் வருகின்றது. அந்த உவமை அணிகளை நீங்கள் பாடல்களை பார்த்து பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், இந்த பாருங்க அங்கே சில உவமைகள் இந்த பாடல்களை வருவதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். மூங்கில் போன்ற அது உவமை, மூங்கில் போன்ற தோள்களை உடையவர் என்ற உவமை வருகிறது. பல உவமைகள் இங்கே பல பாடல்களை நாங்கள் பார்க்கலாம். இசைமந்த வெண்கவியின் உன்னை இசைமந்தோடு செல்வான் என்றோ என்று பார்க்கிறார்கள். மற்ற சிந்தான இலக்கியம் யொத்த தோல்யானம் அதுவும் உவமைதான். இலக்கியம் யொத்த தோல் இவெல்லாம் பல பற்றி நாங்கள் இந்த பாடல்களிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது நீங்கள் பாடல்களை திரும்ப பார்த்து அவற்றை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே கிரேத்தர் பிரிக்க நீங்கள் பகுப்புறையில் செய்து பார்க்க வரும். இப்போ 100 சொற்களுக்கு அமைய ஒரு கதை வடிவத்தில் எழுதச்சொல்லியும் சொல்லப்படும். அது உங்களுடைய செயற்பாடு. வகுப்பறையிலே இதை செய்து பார்க்கலாம். என் நாங்கள் அணிகள் என்ற பகுதிக்கு போவோம். இந்த அணிகளை நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.